கோவையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் அணுகவும். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते नमः पार्वतीपदयर महादेव तिन्नाडुडैय शिवमे पोट्टि अन्नाट्टवर्क्कुम् इरैवा इरैवा पोट्टि पोट्टि புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு அணுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப பிரத்யேகமாக ரொம்ப அற்புதமாக இந்த க்ஷேத்திரத்தில் போய், அதாவது இந்த க்ஷேத்திர விருட்சம்னு சொல்லுவாங்க, கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மரம், கோயிலுக்கு உண்டான மரம், அந்த புராதான மரங்களில் உட்காந்து தியானம் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் கொடுக்கும், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போகும்னு சொன்னால் அதை அப்படியே நிறையா பேர் ஃபாலோ பண்ணி பெரிய மாற்றங்களே அவர்களுக்குள்ளே கொடுத்துருக்கு. அதே மாதிரி போகிற இடங்கள், சென்ற இடங்கள்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்ல, நிறைய பேர் ஸ்டார் அஸ்ட்ராலஜி சார் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், திருப்பி ஆரம்பிங்க சார்னு சொன்னால் செகண்ட் பேட்சும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இதில் நீங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா 7358409425 இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்புகளில் நீங்களும் சேரலாம். உங்களுடைய நேரம் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு வலிமை பெற்றதாக இருக்குது, அதேமாதிரி சிவபெருமான் வகுப்பு ரொம்ப பிரமாதமாக போயின்ட்டுருக்கக்கூடிய அற்புதமான வகுப்பாக இருந்துருக்கு, நிறைய பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம அஸ்ட்ராலஜர் டீம் பிரசன்னம் நியூமராலஜி வைதீக வாஸ்து ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க. நிறைய பேர் திருமண டேட்டுக்காகவும் கிரகப்பிரவேச டேட்டுக்காகவும் இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் நம்மளுடைய அர்ச்சகர், அதாவது நம்மளுடைய வேத பண்டிட், இவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்டையும் ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய விஷயங்களும் உங்களுக்கு நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம ஆன்மீக சம்மந்தமான ரொம்ப அழகாக நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம். 7397394829 நீங்கள் தொடர்பு கொள்ள. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், ஏற்கனவே நம்ம ஆன்மீக தகவலில் சொன்னது தான், அதை அப்படியே ஒரு ஞாபகார்த்தமாக நம்ம சொல்கிறது, வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வர, வீட்டில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பஞ்சலோகம் கடையில் விற்கும், பஞ்சலோகம்னு விற்கும், அந்த பஞ்சலோகத்தை வாங்கி லேசாக அரக்கிளியோ ஏதோ ஒன்று வச்சு நம்மளுடைய வாசத்திண்ணையில் அப்படி ஒட்டி வச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் உள்ளே வரும்பொழுது அந்த பஞ்சலோகத்தில் இருக்கிற சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் விஷயங்களை போக்கிரும், பாசிட்டிவாக உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் அந்த இடத்துல கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்கும்போது வீட்டினுடைய வாசல் பகுதியில் பார்த்திங்கன்னா சங்கு, அந்த வளம்புரி சங்காக சங்கு வச்சு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறது, வீட்டின் நடுவில் சங்கு வச்சு பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள், வாஸ்து ரீதியான குறைபாடுகள் தீரும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. ஒருத்தங்க பெங்களூரில் இருக்கவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரசித்தி பெற்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கவங்க கூடியவங்க தன்வந்திரி பகவான் வச்சுக்கலாமா எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. தன்வந்திரி பகவான் தாராளமாக பிரதிஷ்டை பண்ணலாம், தன்வந்திரி பகவானை தாராளமாக உங்களோட இடத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தன்வந்திரி பகவானும் தன்வந்திரி யந்திரமும் நம்ம கொடுத்தோம். அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சார் கோயிலில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டுருக்கு, நீங்கள் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயிலுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் மாதிரி கிடையாது, ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த பாசிட்டிவான மந்திரம் பாசிட்டிவான விஷயங்கள் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன யூஎஸ்பியில் நம்ம சொன்ன மந்திரங்கள், தன்வந்திரி பகவானுடைய மந்திர சாண்டிங் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்தேன், அந்த வாய்ஸ் வந்து டெய்லி போயின்னு இருக்குது. அவங்க வர்றவங்கெல்லாம் கேட்குறாங்க இதே மாதிரி எங்களுக்கும் வீட்டுக்கு எடுத்து கொடுக்க, இதை எங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு சொன்னோன்னே அவங்க நம்மளுடைய இது கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இப்போ அதை கேட்டுட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நமக்கு நடந்துட்டுருக்கு, உங்களுக்கும் அது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நம்மளுடைய ராசி பலனில் ஒவ்வொரு ஆன்மீகத்தவளும் நம்ம சொல்லப்படுறோம்.
சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 25/9/2021 ஸ்ரீபுல வருஷம் புரட்டாசி மாதம் 9ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மதியம் 12:21 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி சதுர்த்தி. காலை 10:35 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை கன்னிராசி நல்ல நேரம். காலை 7:45-8:45 வரை ராகு காலம். காலை 9:00-10:30 வரை யமகண்டம். மதியம் 1:30-3:00 வரை. இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பரணி முடிஞ்சு கிருத்திகை மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறது. கிருத்திகை எப்போவுமே முருகப்பெருமானம் வேண்டது ரொம்ப விசேஷமான பலன்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமேன்னு சொல்லுவாள். முருகனை வேண்டது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புத சக்தி வாய்ந்த எம்பெருமானை வேண்டது ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி திதி வந்து சதுர்த்தி மத்தியானம் வரைக்கும், அதாவது 11:37 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பஞ்சமி வருது. ஆக பஞ்சமியில் இந்த மகாலய பட்சத்தில் பஞ்சமியில் யாரெல்லாம் விட்டு போயிருக்கோ அந்த பஞ்சமி திதிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதே மாதிரி விட்டு போன நேற்று விட்டு போன சதுர்த்தி திதியில் யாரெல்லாம் இருந்திருக்காலோ அவளுக்காகவும் ஸ்ராத்த காரியங்கள் பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகிறது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நட்புகள் நல்ல நட்புகள் மூலமாக நிறையா நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தர் பேசும்போது அவள் என்ன பேசலாம் முழுசாக கேட்கணும். நம்மளே நம்மளுடைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தோம், தற்பெருமைகளை பற்றி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சில நேரங்கள் அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் நமக்கு கேட்காம விட்டுரும். அதனால் லிசனிங் ஸ்கில் நிறையா வளர்த்துனோம்னா இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அக்கௌண்டன்ட் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோ, அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோ, பிஎச்டி பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய புராதன ட்ரெடிஷ்னலாக விஷயங்களை எடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள், யதார்த்த பணிவுகள் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா வயசான வாழ கூட மாட இருந்து கவனிச்சுக்கும். அப்பப்போ பட்ட இடத்துலேயே படும்னு சொல்ல வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நடம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்கள், யதார்த்தமான ஆசை லைஃப்பில் எப்படி நடக்கணும் அப்படி நடக்கும் அதாக்கும் இதாக்குங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் இருக்கும். ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய க்ஷேத்திர பிரயாணம், நிறைய கோயில்களுக்கு பிரயாணம் பண்ணுவீங்க. அதுமாதிரி அம்மா அப்பா அவங்களுக்கு ஏதோ ஒன்றுனா டக்குன்னு கூட இருந்து மாடு கவனிப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க சாம்பியன்ஷிப்பாக பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா அரசாங்கத்தோட ரெகக்னேஷன் வேணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும், சக்ஸஸ் பெறுவீங்க. அதிர்ஷ்டமான இந்த 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி என்பதற்கு பரிசுகள் வந்து குவியும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதற்குண்டான கேள்விகள் இருந்ததெல்லாம் விடை கிடைக்கும். குரு எப்படி பக்கத்தில் இருந்தால் நமக்கு விடை கிடைக்கிறதோ அந்த மாதிரி விடை கிடைக்கும். அதுவே ஒரு பெரிய மன திருப்தியாக இருந்துகிட்டு இருக்கும். குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் மாறிடும். நல்ல நல்ல வகுப்புகளில் சேருவீங்க. நிறைய விஷயத்தை லாங்குவேஜ் ஸ்கில்லு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வங்கள் உங்களுக்குள்ள ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு உண்டான உதவிகளும் கிடைக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி என்பர்கள். ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். ரொம்ப பிடித்தமான உணவை செஞ்சோ அல்லது வாங்கியோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். காசு இல்லையோ இல்லையோ மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டுருக்கும். வியாபார விஷயங்களில் வெற்றி உண்டு. கூட்டுத்தொழில் லாபகரமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக முதலீடு எதிர்பார்த்தவாளுக்கு முதலீடுகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடுங்க சிம்மராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தினம் வழிபாடு. கன்னிராசி நேர்களை, மேன்மை உண்டு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்து யதார்த்தமாக சிந்திப்பால் அது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். யதார்த்தமாக
சில நேரம் தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பணவரவுகள் கூடி வரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அட்டையாக பேசும்போது கவனம் என்பது தேவை. சில நேரம் கோவித்து கொள்வதை தவிர்த்துக்கணும். யாராவது ஏதாவது உங்களை பற்றி குறை சொன்னாங்கன்னா, ஓ அப்படியா, உங்களுடைய பெர்செப்ஷன் அப்படி இருக்குது அப்படின்னு விட்டுருங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. சில முடிவுகள்லாம் பெரியவங்கிட்ட கேட்டெடுப்பீங்க. வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. தடைகள் போக்கி நன்மைகளை பெருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. அதே சமயத்தில் சில மன சங்கடங்கள், யாராவது ரொம்ப பிடித்தமானவை ஏதாவது சொல்லிவிட்டு அதை பற்றியே சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். மாறணும், மாற்றணும், மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வ சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேரில் பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசியலில் இருக்கிற வாழ்க்கை பெரும் முயற்சி முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஒரு போஸ்டிங் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் உண்டு. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். பண சம்பந்தமான விவகாரங்கள்லாம் தீரும், பேசி தீர்ப்பீங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேரில் உதவின்னு கேட்டு வருவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன். இது நடக்காது நடக்காதுங்கிற கவலைகள் இருக்கு. நல்ல காரியங்கள் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போ. பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, நல்ல காரியத்தை பற்றி யோசிப்பீங்க. உதவி நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோம், பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோம், அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் மனதில் இருக்கக்கூடிய துர்சங்கடங்கள் போகும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க தனுராசி என்பர்களே. மகர ராசி நேர்களே, பக்திமயமான தினம். நல்ல காரியங்கள் நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவீங்க, நேரத்தை செலவு பண்ணுவீங்க. நல்லது தான். நிறையா படிச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். நிச்சயம் நல்லது. சின்ன சின்ன ஆர்ட், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு டான்ஸு, பாட்டு போன்ற விஷயங்கள். அரசியல் ரீதியாக இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கார்பெண்டிங் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கும் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நேர்களே, யதார்த்த தடைகள் இருக்கும், தடைகளை தாண்டி போவீங்க. பெரு பெரு முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். மனச்சோர்வுகள் போகும், கவலையேப்பட வேண்டாம். சில நேரம் ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட தொழில் ரீதியாக விரயமான சில விஷயத்தை யோசிப்பில் இனிமேல் அந்த தப்பே பண்ணப்படாது. தொழிலில் ஜெயித்தே ஆகணும், ஜெயித்தே ஆகணும், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. குழந்தைகளுக்கு படிப்புடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுப்பீங்க, கல்யாணத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுப்பீங்க, எதிர்காலத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிப்பீங்க. அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவளுக்கு சரியான பாடம் நடத்துவீங்க. உங்களை பற்றி கவலை இருக்காது, உங்கள் குழந்தைகளை பற்றி கவலை உங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான இனி 8 நிறம் கருநீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இந்த தினம் மீனராசி அன்பர்களே, போட்டி போட்டுண்டு பல காரியத்தை செய்வேன். எது வேணாலும் நடக்கட்டும், ஆண்டவன் பார்த்துக்கிட்டோம், ஆண்டவன் பார்த்துட்டோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். திறமையான நபர்களை தேர்ந்தெடுத்து வேலைக்கு வைப்பேன். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரும். தெய்வ பக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முக்கிய நபர்கிட்ட எடுத்து பேசுவீங்க, நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய வியாபாரங்கள் கைகூடக்கூடியதாக இருந்திருக்கும். பணவரவை பற்றி நீங்கள் கவலையப்படுவாங்க. எப்படி இறைவன் பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிரதானமாக இருக்கும். புதிய வியாபாரம் ஒன்று தொடங்கணும், அது இந்த மாதத்துக்குள்ளே தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வரக்கூடியது, அது கைகூடக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டானது சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அனுபவ ஜோதிடம். அனுபவ ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் அந்த திருமண தடைகள் ஏற்படுறது, இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் சில தடைகள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ஜாதகத்தில் குரு பலமாக இல்லை அப்படின்னு சொன்னால் குடும்ப விஷயத்துலையோ இல்லை புத்திர விஷயத்துலையோ நிறைய மனசஞ்சலங்கள் யதார்த்தமாக இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அஞ்சாம் இடம் பலம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் இடம்ங்கிறது உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாரஸ்கோப்பில் வந்து விவாக காரகன்னு சொல்லுவாங்க, அதாவது லக்னத்திலிருந்து ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ஆறு இல்லை எட்டு இல்லை பன்னிரெண்டில் இருக்கும்பொழுது விவாக தோஷம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லக்னத்திலிருந்து ஏழாம் இடம், ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருக்கும்போது அவங்களுக்கு திருமண விஷயங்களில் தடைகளும் அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன யதார்த்த பிரச்சனைகளும் ஏற்படுறது, இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் யதார்த்தமான காரணமாக மாறுகிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளும். அப்போ குரு நல்லாலேனா பாதிப்பு வருது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் இடம் பலம் வாய்ங்கலேனா பாதிப்பு வருது. அப்புறம் ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் இந்த விதமான சில பிரச்சனைகள் மனசில் மனதளவில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விவாக தோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, விவாக தோஷத்துக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிராயச்சித்த ஹோமம்னு சொல்லுவாள். அதாவது நம்ம பொருத்தங்களில் எந்த பொருத்தம் இல்லையோ அந்த பொருத்தத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் என்ன, இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சரி இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு உண்டான பிராயச்சித்த ஹோமம் நட்சத்திர மந்திரம்னு சொல்லிட்டு இருக்கு. நட்சத்திர சூக்தங்களில் இந்த நட்சத்திர அந்த கிரகத்துக்கு உண்டான மந்திரங்கள் வந்திருக்கு. அப்போ கிரக மந்திரமும் நட்சத்திர மந்திரமும் சொல்லி ஒரு பிராயச்சித்த ஹோமமாக பண்ணி ஐக்கியம சூக்தம்னு சொல்லுவாங்க. ஐக்கியம்னா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பிராயஸ்தமும், எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு நவகிரகத்தில் ஒரு பூஜைகளும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக அனுபவ ஜோதிடத்தில் விவாக தோஷம் திருமணம் தடைகளும் திருமணத்துக்கு அப்புறம் சில பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டோம். உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு போட்டிருக்கிற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் குருவை பாருங்கள். அப்புறம் லக்னங்கள்லேருந்து போட்டிருக்கிற இடத்துல ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி யார், அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம ஹாரஸ்கோப்பில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அஞ்சாம் இடம், அஞ்சாம் இடம் ஒற்றுமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் ஏதாவது பாதகம் இருக்கா, அது எந்த கிரகம், இதற்குண்டான பிராயச்சித்தங்கள் பண்ணாலே போதும் நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மூணு விதத்தில் இருக்குது. ஒன்று பிறப்பு ஜாதகம், அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தசாபுத்தி, அடுத்தது பார்த்திங்கன்னா கோச்சாரம். இந்த மூன்று விஷயத்தை நம்ம எடுத்து பிரித்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரிய வந்துடும் எதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு. என்னோடய ஹாரஸ்கோப்லேயும் நான் இதை வந்து பார்த்துக்கணும் சார், எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறவா நீங்கள் அதற்குண்டான ரெக்டிஃபை பண்ணிங்க, ஒருவேளை எனக்கு பார்க்க தெரியலன்னு நினைக்கிறவா நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காகவே ஹெல்ப் பண்ண காத்துன்ட்ருக்கு. தே வில் ஹெல்ப் யூ. அதற்குண்டான பிராயஸ்தமும் சொல்லுவாங்க, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கரகரோகரா. நன்றி. Favorite pizza brand of Coimbatore, My Pizza is inviting franchisee. Contact us to start a profitable business.